ஹலோ மக்களே, வெல்கம் டு டெடி பட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பொரிச்ச கறி. இது வந்து ராஜ் ஐயப்பன் அவங்க வந்து குக் வித் கோமாளியில் செஞ்ச ரெசிபி. இதுக்கு அவர் வந்து குக் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இது ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் முடி வந்து தேங்காய் எடுத்துக்கணும். அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம், ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன அளவான ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பியூரியாக இருக்கிற வந்து தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து பச்சை வாசனை போய் நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும் வந்து இதை நம்ம வேக வைக்கணும். இது இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இது கூட வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறேன். இது வந்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வணக்கிக்கணும். இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்து அதை சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு போடுறேன். நான் உருளைக்கிழங்கு வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன். வேக வச்சது போடல, வேக வச்சு போட்டோம்னா அது குருமா மாதிரி ஆகிடும், நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ கொதிக்கும் போது. ஸோ நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சீரக சோம்பு அதை இதை மிக்ஸ் வந்து இதில் போடுறேன். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இது கூட வந்து இது வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக பண்ணிக்கலாம், தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூடாக சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. திடீர்னு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. வர நாட்களில் வந்து நிறைய எடிட் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இப்போ மூடி வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை நம்ம டிஷ்ஷுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.